ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி இந்த ஃப்ளவர் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். யூஸ் பண்ண மிச்ச துணி எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதில் அப்புறமேட்டு கேன்வாஸ் ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று கட் பண்ணி அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கேன்வாஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே துணியிலே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி ஸ்டிச் போட்டு நடுவில் மட்டும் அந்த ஸ்டிச் போடாமல் விட்டுருங்க. இப்போ தையலுக்கு மேலே சுற்றி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த உள்பக்கமாக இருக்கிற துணியை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. இப்போ திருப்பின பிறகு மேல் தையல் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து துணி எடுத்துக்கோங்க. நீட்டமாக எவ்வளோ நீட்டத்துக்கு உங்களுக்கு மிச்சம் துணி கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் அயன் பண்ணிடுங்க. அப்புறம் கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணிடுங்க. அப்புறம் நடுவில் சென்டர்லேயும் ஃபோல்டு பண்ணி இதை அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு நடுவில் சென்டர் ரவுண்டு கிடச்சிச்சு. அப்புறம் சுற்றி வைக்கிறதுக்கான அந்த துணியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ண வேண்டியது இப்போ ஃபைனலாக நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம ஃப்ராக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ராக்கில் நீங்கள் எங்கே விருப்பமோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்ட்ரல் பார்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ராக்கில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த இடத்த சுற்றி நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். அது மட்டும் பத்தாது, அதுக்கு அதனால் லாஸ்டில் அந்த பாருங்கள், நான் கை வச்சுருக்கேன் அந்த இடத்துலையும் நான் தையல் போட்டிருக்கேன். மேல் பக்கம் மட்டும், கீழ்ப்பக்கம் போடலை. ஏன்னா கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் போடலை. ஸோ இந்த மாதிரி தச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனலி நமக்கு வந்து ஃப்ராக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் ஒன்று கிடச்சிருச்சு ஃப்ளவர் வச்சனால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.